நம்ம ஷோவில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் அமல் நீரத் டிரெக்ஷனில் மம்முட்டி, நதியா, ஸ்ரீநாத் பாசி, ஷைன் தாமஸ் சாக்கோ நடிச்சிருக்க பீஷ்ம பர்வம். இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின்லேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் வந்து மைக்கேல். அந்த கேரக்டர் தான் மம்முட்டி அவர்கள் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குடும்பமாகவும் இருக்குது. மம்முட்டிஸ்க்கு நிறைய பிரதர்ஸும் இருக்காங்க. அந்த குடும்பத்து மூலமாக நிறைய பிஸ்னஸும் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குடும்பத்து மேலே ஒரு மரியாதையும் அதே சமயம் ஒரு பயமும் கலந்த மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் அந்த ஊர் மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க எல்லாருமே இந்த குடும்பத்தை நோக்கி தான் உதவி கேட்டு வருவாங்க. மம்முட்டியும் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற நிலையில மம்முட்டி ஃபேமிலியிலேயே ஒரு பிரச்சனை வருது. அதை மம்முட்டி எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றது தான் மீதி கதை. ஹாலிவுட் மூவி காட் ஃபாதரோட ட்ரிபியூட் மூவியா நிறைய எடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒரு அந்த படத்துக்கான ட்ரிபியூட் மூவி தான் இந்த பீஷ்ம பர்வம். இந்த படத்தை பீஷ்ம பர்வம் படத்தை வந்து அமல் நீரத் வந்து அவரோட வெர்ஷன்லயே எடுத்திருந்த விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆகும் அது அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அண்ட் யூஸ்வலா வந்து ஒரு கேங் வந்து அதர் கேங் கூட சண்டை போடுற மாதிரி தானே இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படி இல்லாம உள்ளுக்குள்ளேயே இன்னர் செல்ஃப்ல அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்க பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருந்தது வந்து இந்த படத்துல ஃப்ரெஷ்ஷான அந்த ஐடியா நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பேக் ஸ்டோரியை சொல்லி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி படத்தை கொண்டு போன விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்தோட டெப்த் அதுல நல்லா இருந்தது. மம்முட்டியோட ஆக்டிங் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப ஈஸியா அந்த கேரக்டர் வந்து பண்ணிட்டாரு. அதே சமயம் வந்துட்டு அந்த மாஸ் எலமெண்ட்டையும் வந்துட்டு அவர் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. மம்முட்டி மட்டும் இல்லாம செயின்ட் தாமஸ் சாக்கோ, ஸ்ரீநாத் பாஷி, ஷௌபின் ஷாஹிர் இவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கர சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம மறைந்த நடிகர்கள் நெடுமுடி வேணு ஆகட்டும், லலிதா ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு நமக்கு மைண்டில் நிற்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் வந்துட்டு ஆடியோ சிங்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ரொம்பவே ஸ்டைலிஷாக இந்த படத்தில் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் சுஷின் ஷாமோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. மாஸ் சீன்ஸ்லலாம் அவர் மியூசிக் ரொம்பவே எலிவேட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. சுப்ரீம் சுந்தரோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலும் நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா, அமல் நீரத்தோட மூவிஸில் வழக்கமாக இருக்க மிஸ்டேக் தான் இந்த படத்துலையும் மைனஸாக இருந்தது. படத்துக்கு தேவையோ தேவையில்லையோ ஸ்லோ மோஷன் சீன்ஸ் வந்து நிறைய இருந்தது. அது ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஸ்லோ மோஷன் சீன்ஸ் வந்து நம்மளை பார்க்குற ஆடியன்ஸை டயர்ட் ஆக்குற அளவுக்கு ஸ்லோ மோஷன் சீன்ஸ் இருந்தது. எஸ் அது மட்டும் இல்லாமல் படத்தோட நிறைய இடங்கள் வந்து ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவே வந்துட்டு இந்த படத்தை கொஞ்சம் போர் ஆக்கிடுச்சு. அண்ட் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் பொறுத்துப்பேன் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மாஸ் மூவியும் கூட.